அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இவங்களுக்கு வந்து பவுல்ட்ரி இவங்க கடலூர் மாவட்டத்தில் இருந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் விருதாச்சலம் ஊத்தாங்கல் வில்லேஜ் அப்படின்றது ஸோ இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணி அவங்களோட பேங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு பேங்க் ரெடியாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேங்க்கில் வந்து செக் பண்ணாங்க நானும் அவுட்லேலாம் போட்டு கொடுத்தேன் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து மேடம் இது பேமெண்ட்லாம் நீங்கள் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார் இல்லை சார் இப்போ நம்ம டெலிமரியாக நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம் இல்லைங்களா அந்த வேலைக்குள்ள காசு தான் நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ வெளியில் நீங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணாலும் இந்த அமௌண்ட்லாம் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் கேப் எடுத்துக்கிட்டு எப்படியும் லோக்கலில் உள்ளவங்க கிட்டலாம் விசாரிச்சிருப்பார் விசாரிச்சுட்டு எங்கே பார்த்தாலுமே ஒரு இது தான் அப்படின்றது இப்போ நம்மள்டும் வந்து டெய்லி நம்மளோட ஸ்டேட்டஸ்லாம் பார்ப்பாங்க நம்ம எப்படி கரெக்டாக பண்ணி கொடுக்குறோமா என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு லட்சம் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ஃபைனல் பண்ணாங்க பேமெண்ட்டும் பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பேமெண்ட் அவர் பண்ணார் பேமெண்ட் பண்ணி கரெக்டாக ஏழு நாளில் என்னோட வேலையை நான் வந்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துட்டு ஏன்னா அந்த டைம்லாம் வந்து தீபாவளி அந்த இதில் இருந்ததுனால ஆஃபீஸர்ஸும் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு வாரம் வந்து டைம் எடுத்துக்கிட்டோம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கரெக்டாக அவரை போய் நான் வந்து ஆஃபீஸுக்கு டேரெக்டாக சப்சிடி ஆஃபீஸ்க்கு டேரெக்டாக போக சொன்னால் அவரும் நம்ம சொன்ன மாதிரி பிரிண்ட் அவுட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு கரெக்டாக பக்காவாக போய் பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒன் வீக் கழித்து மறுபடியும் வந்து இல்லை ஃபண்ட் அலிகேஷன்ஸ் வந்து அவைலபிள் இல்லை நெக்ஸ்ட் இயருக்கு தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பேங்க் வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி ஆறு மணிக்கு வந்து இவங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆ கிடச்சிது ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பேங்க்கு போயிடுச்சு இதுக்கப்புறம் லோன் சாங்ஷன் ஆகிறது ரிலீஸ் ஆகிறது எப்போ கிளைம் பண்ணுறோம் எல்லா வீடியோவுமே ஒன் பை ஒன்னாக வரும் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஆட்டு பண்ணை கோழி பண்ணை ஆட்டு பண்ணை கோழி பண்ணை மட்டும் இல்லை குடூன்ஸு எந்த தொழில் நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்களோ கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன சப்ஸ்டிலே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு சில நாட்கள் வந்து வெயிட் பண்ணணும் கவர்மெண்ட் ப்ரொசீஜருக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் நீங்களாக வந்து பண்ணக்கூடாது உங்களுக்கு கரெக்டாக இருபதாம் தேதி நவம்பர் இங்கே பாருங்கள் ஃபார்வர்ட் ஆயிருக்கு நெய்வேலி பிரான்ஞ்சுக்கு ஸோ இது தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் வந்து கொடுக்குறோம்